மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா என்றாலே கொண்டாட்டங்கள் களை கட்டும். அதே அளவு கொலை, திருட்டு, பழிக்கு பழி போன்ற குற்றங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்படி இந்த ஆண்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய போது நடந்த பல பகீர் குற்றங்கள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்தனர். மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருந்தனர். இந்நிலையில் திடீரென கூட்ட நெரிசலின் போது இருதரப்பைச் சேர்ந்த இளைஞர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் உயரமான பட்டா கத்தியை எடுத்து எதிரில் நின்ற இளைஞர்களை தாக்க முற்பட்டார். இதனால் இன்னொரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் பக்தர்கள் கூட்டத்திற்குள் தப்பித்து ஓடிய நிலையில் கள்ளழகரை தரிசிக்க வந்த பக்தர்கள் இதனால் அச்சமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் பட்டா கத்தியோடு சித்திரை திருவிழாவிற்கு வந்த இன்னொரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களை தாக்க முற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சூழலில் பட்டா கத்தியை எப்படி அந்த இளைஞர் கொண்டு வந்தார் என மக்கள் கடும் அதிர்ச்சியில் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவமே அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கொலை சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. மதுரை ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி பகுதியைச் சேர்ந்த சோனை ஆகிய இருவரும் மதுரை மதிச்சியம் பகுதியில் அயன்கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இவர்கள் இருவரையும் சரமாரியாக கத்தி மற்றும் அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு பலமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் பலத்த காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சோனை தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் இதுகுறித்து மதிச்சியம் காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சிலரிடம் மதிச்சியம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதன் பின்னர்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. அதாவது, கார்த்திக் தனது மனைவியிடம் அடிக்கடி பேசி வந்த சதீஷ் என்ற நபரை மிரட்டியுள்ளார். அதனால் சதீஷ் ஆத்திரமடைந்து இன்று கார்த்திக்கை கொல்ல வந்துள்ளார். அப்போது கார்த்திக்கை அவர் குத்திய போது சோனை அதனை தடுத்துள்ளார். இதில் சோனை கழுத்தில் குத்து வாங்கியுள்ளார். இந்த தகவலை அடுத்து சதீஷை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவில் போலீசார் ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்ட இளைஞர்களுக்கு நூதன தண்டனை கொடுத்த வீடியோ வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பாக கூட்ட நெரிசலான பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் இடம் அருகே கூடியிருந்த இளைஞர்கள் அங்கு கண்காணிப்புக்காக பறந்து கொண்டிருந்த ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் இதனை கண்டு அந்த 5 இளைஞர்களை பிடித்து நூதன முறையில் தவளை மாதிரி தவழ்ந்து செல்லுமாறு தண்டனை கொடுத்தனர். அவர்கள் தவளை போல நடந்த வீடியோ வெளியாகி இப்படியா தண்டனை கொடுப்பது என மக்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது.